கோதுமை குருணை பாசி பருப்பு பாயாசம். சூப்பர். ஸோ கோதுமை குருணையும் பாசி பருப்பும் வச்சு செய்ய போறோம். ஓகே, செய்யலாம் செய்யலாம். கோதுமை பாசிப்பயிறு பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை குருணை, பாசிப்பயிறு, முந்திரி, திராட்சை, வெல்லம், நெய், ஏலக்காய் பொடி. இதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. இதுக்கு ஒரு ஒரு கை அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். ஓகே. இதை வந்து நம்ம கடாய் சூடானதும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாய் சூடாயிருச்சு. பாசிப்பருப்பு நம்ம ஊற வைக்க வேண்டாம். ஓகே. ஏன்னா ஊற வச்சா வளவளன்னு ஆயிரும். கோதுமை குருணை பாசிப்பருப்பு இதனுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும்? இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம யூஸ்வலா அரிசி, சேமியா, அடப்பிரதமன் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்போம். இது கோதுமை குருணையும் பாசிப்பருப்பும் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதோடயே வந்து நம்ம ஒரு பவுலில் கோதுமை குருணை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம போட போகிறோம். இது எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்கம்மா? இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறினா போதும். இது வந்து நல்ல மணம் வர வரைக்கும் வறுக்கணும். பாசிப்பருப்பு வாசம் வருது. அடுத்தது நம்ம கோதுமை குருணை போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம தண்ணி விட்டு இதை ஒரு 4 சவுண்ட் வந்து ரெண்டுத்தையும் வேக வச்சிடணும். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் பாசிப்பருப்பு ட்ரையாக வந்து வறுத்து எடுத்தாங்க. அதோடு வந்துட்டு கோதுமை குருணை, அது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சதை அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்காங்க. ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு 4 விசில் வரைக்கும் விட்டுருலாம். ஓகே. ஸோ இப்போ விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். வெயிட் அடங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். நம்ம அதுக்குள்ளே வந்து நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கலாம். இப்ப நெய் விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். நெய் சூடா நெய் சூடாயிருச்சு. இப்போ இது வெயிட் போயிருக்கும். இப்போ கோதுமை குருணையும் பாசிப்பருப்பும் நல்லா ஒன்றா கொலைய வெந்துருச்சு. ஓகே. இப்போ அடுத்தது வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஓகே. வெல்லம் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம். வெல்லங்கிறதுனால நம்ம அதில் வந்து காய்ச்சி வடிகட்டணுங்கிறது இல்லை. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஆ
வெள்ளத்தோட சேர்ந்து பாசி பருப்பும் கோதுமை குருணையும் நல்லா கொலைய வேகணும். ஒரு ரெண்டு கொதி வரும்போது நம்ம தேங்காய் பால் விட்டுடலாம். நல்லா கொலைய வந்துருச்சு. இப்ப தேங்காய் பால் விட்டுடலாம். சோ இந்த பாயசத்துக்கு தேங்காய் பால்? ஆமா, தேங்காய் பால் தான். தேங்காய் பால் தான் இந்த பாசி பருப்புக்கும் கோதுமைக்கும் நல்லா சூட் ஆகும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை கலந்துக்கலாம். நம்ம ரொட்டீனா சேமியா பாயாசம், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, இந்த மாதிரி நம்ம ரொட்டீனா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் மாத்தி செய்யலாம். அண்ட் ஹெல்த்துக்கு ஒரு ஆரோக்கியமான கண்டிப்பா இருக்கும். பருப்பு சேர்த்துருக்கோம், கோதுமையும் இருக்கிறதுனால, தேங்காய் பால் இருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. நல்ல ஒரு ரெண்டு கொதி வரணும். முந்திரி திராட்சை போட்டுடலாம். நல்ல கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம முந்திரி திராட்சை நெய்ல வறுத்து வச்சிருக்கோம், அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாகவும் செஞ்சிட்டோம். ஆமா, ப்ராசஸ் ரொம்ப எளி, ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ சர்வ் பண்ணி, சர்வ் பண்ணிக்கலாம். கோதுமை குருணை பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு மேம், ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை டேஸ்ட் பண்றேன். கோதுமை குருணையில வச்சு இது வரைக்கும் பாயாசம் சாப்பிட்டது இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் சாப்பிட்றேன். ரொம்ப சுவையா இருக்கு. அதோட பாசி பருப்பு வந்து நீங்க ஒரு கை அளவு தான் போட்டீங்க இல்லையா, ஆனாலும் அதனுடைய சுவை வந்து ரொம்ப தனிச்சு தூக்கலா தெரியுது. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். கோதுமை பாசி பயிறு பாயாசம் செய்யும் முறை: குக்கரில் பாசி பருப்பை போட்டு நன்கு பொன்னிறமாக வறுத்தெடுக்கவும். பொன்னிறமாக ஆனதும் ஊற வைத்த கோதுமை குருணையை சேர்த்து தண்ணீர் விட்டு குக்கரை மூடி 4 விசில் விட வேண்டும். மற்றொரு அடுப்பில் தவாவில் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சை பொரித்தெடுத்து வைத்துக் கொள்ளவும். குக்கரின் விசில் அடங்கியதும் குக்கரை திறந்து அதில் வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து நன்கு கிளறி அதில் தேங்காய் பால் சேர்த்து பொரித்து வைத்த முந்திரி திராட்சையை சேர்த்து இறக்கினால் கோதுமை பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி.